शिमारू के नए वीडियोस के लिए सब्सक्राइब कीजिए और बेल आइकन को दबाना ना भूलें। अच्छा सर, कंपनी எங்க இருக்கு? சாந்தி சோக்ல. ஏ, அந்த இடம் எங்கேயும் ரொம்ப தூரமாச்சேடா. நீ ஒரு வேலை பண்ண, அங்கேயே பக்கத்துல ஏதாவது ஹாஸ்டல் இருக்கான்னு பாரு, அங்கேயே தங்கிடு. உனக்கு தான் டைமும் மிச்சமாவும் பணமும் மிச்சமாவும். என்ன புரியுதா? சரிங்க அண்ணா. என்ன பேச்சு பண்ணி பேசுற? அண்ணன் இங்க இருக்கும்போது தம்பி போய் ஹாஸ்டல்ல தங்கிக்கணுமா? உன் வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? நான் சொன்னதுனாலதான் சுமித்த நீ இருக்க விடாம விரட்டிட்டேன்னு எல்லாரும் பேசுவாங்கல்ல. அப்புறம் சுமித், நீ இவர் பேச்ச கேட்கவே கேட்காத. இங்கிருந்து நீ போயிட்டு வர்றதுல உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. உனக்கு ஒரு பாஸ் எடுத்து கொடுத்துறோம். சரிங்க அண்ணே. என்ன, இப்ப சந்தோஷமா? சரி. Thank you, Ani. அட போடு, இதெல்லாம் சாப்பிடு, உன் உடம்புக்கு நல்லது. ஏ மீனா, டைம் ஆச்சு, சீக்கிரமா டிஃபன் கொண்டு வரியா? எப்பவும் போல இன்னும் லேட்டா போக போறேன் பாரு. வந்துட்டேன். உனக்கு எல்லா விஷயத்திலயும் அவசரம் தான் இல்ல? இந்தா. ஏண்டி நான் எதை பத்தி பேசுறேன், நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? நானா பேசுறேன்? ஒன்னாலதான் எதுவும் பண்ண முடியல. என்ன பேச்சு பேசுற பாத்தியா? உன்ல மனுஷன் பேச முடியாதுரி. குடு. என்னாச்சு? அது வந்து சுமேத், நீ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்றல்ல, அதை எனக்கும் கத்துக்கூட. இங்க பாரு, எனக்கு தொப்பெல்லாம் வேற விழுந்துடுச்சு. கண்டிப்பா நீங்க ஃபிட்டா இருக்கணும்னா ஸ்குவாட்ஸ் பண்ண கத்துக்கோங்க. ஆனா அதுக்கு சாரி செட் ஆகாது. அதுக்கு என்ன, நீ கவலையே படாத. பாரு, சாரியிலேயே எல்லாம் முடியும். நீ ஏதோ ஒன்னு சொன்னியே, அது அத அத எனக்கு கத்து கொடுத்துரு. ஓகே, இப்போ கைய மேல தூக்குங்க. இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா, அப்புறம் லைட்டா கீழ இப்படி பெண்ட் ஆகிட்டே போங்க. அப்படியே மெதுவா பண்ணணும். அப்புறம் அப்படியே மெதுவா எந்திரிக்கணும். சரியா? ஓகேவா? சரி, இப்போ நீங்க பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி? இப்படி தான். வா வண்ணி, டிஃபன் சும்மா சூப்பரா இருக்கு. உனக்கு இட்லினா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அதனால தான் உனக்காக செஞ்சேன். அட என்னடா, இட்லி சாப்பிடுங்க. அண்ணி இட்லி டேஸ்டா பண்ணிருக்காங்க. இல்ல, உங்க அண்ணே இட்லி சாப்பிட மாட்டாரு. நீ சாப்பிடு. அவனுக்கு இட்லி ஊட்றதை விட்டுட்டு முதல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணு. எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிட்டு இருக்கு. கொண்டு வர. எதுக்கு இவ்ளோ கோவப்படுற? முதல்ல டிஃபன் சாப்பிட்டு கொண்டு வர. அதெல்லாம் சரி, நீ யாரோ உன்னோட ஃப்ரெண்ட போய் பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தல. எந்த ஃப்ரெண்ட்? அதான்டா, உன் கொலி கூட உட்காந்து இன்டர்வியூக்கு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னியே, மறந்துட்டியா? இன்னைக்கு போலான்னு இருக்கேன். சரி, நீ ரெடி ஆயிட்டனா நானே போறப்ப ட்ராப் பண்ணிடுவல உன்ன. அது வந்து நாங்க லஞ்சுக்கு அப்புறம் தான் மீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். உனக்கு லேட் ஆகலையா? உன்னோடது எல்லாம் ரெடி, இப்பதான் டைம் ஆயிடுச்சுன்னு சொன்ன. கிளம்பு. கிளம்புறேன் கிளம்புறேன்.
I love you. Bye, na. Bye, da. இதோ வரேன். கதவை திறக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? அது ரூம் மூடிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன், அதான் பெல் சத்தம் எனக்கு கேட்கவே இல்லை. ஹைனா வந்துட்டீங்களா? இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? அதெல்லாம் கேட்காத, பயங்கரமா பசிக்குது. சாப்பிட என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது என்னன்னே தெரியல, மத்தியானத்துல இருந்து ஒரே தலைவலி, அதான் படுத்துட்டேன். ஒன்று பண்ண, ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிடு. ஹலோ, நான் பேங்க்ல வேலை தான் பாக்குறேன், நான் ஒன்றும் அந்த பேங்க்கு சிஇஓ கிடையாது என்ன? போய் ஏதாவது சீக்கிரமா செஞ்சு எடுத்துடுவா. தலைவலியான் தூங்கினாலாம். உதய் எழுந்திருப்பா, சும்மா தூங்கிக்கிட்டே இருக்க. தூங்க விடுறியா? என்ன, நீ எப்ப பார்த்தாலும் கிழவ மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்க. ஆபீஸ்ல செம்ம வேலை, டயர்டா இருக்குது. சரி, நீ தூங்கு, நல்லா நிம்மதியா தூங்கு.